நடிகர் திலகம் செவாலியர் சிவாஜி கணேசன் அவர்களின் பிறந்த நாளில் ஆப்லர் ஹெச்டி கனடா அவரது நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறது. கட்டபொம்மனின் கம்பீரத்தை கண்டதுண்டா? உண்டு. கப்பலோட்டிய தமிழனை பார்த்ததுண்டா? உண்டு. ராஜராஜ சோழனை தரிசித்ததுண்டா? உண்டு. திருநாவுக்கரசரின் சிவ தொண்டு தெரியுமா? தெரியும். சிவபெருமானின் திருவிளையாடு? அதுவும் தெரியும். எப்படி எப்படி? நடிகர் திலகத்தை எங்கே கண்டோம்? அனைத்து மாய் திரைப்படங்களில் கண்முன் நின்றவர் சிவாஜி கணேசன். பராசக்தி தொடங்கி ஒன்ஸ் மோர் வரை சிவாஜி ஏற்ற கதாபாத்திரங்கள் தான் எத்தனை எத்தனை. அம்மாஞ்சியா, அரசரா, அமைச்சரா, தொண்டரா, தோழரா, நவரசங்களையும் பிழிந்து தந்து நாடி நரம்புகளெல்லாம் நடிப்பை சுமந்த நடிகர் திலகத்தின் பிறந்த நாள் என்று. முதிர்ந்த வயதில் முதல் மரியாதை காதலை மறக்க முடியுமா? தேவர் மகன் திரும்ப கிடைக்குமா? ராஜப்பா ரங்கதுரை மீண்டும் வருவாரா? தெய்வ மகனை எங்கே காண்போம்? கவச குண்டலத்துடன் கடைசி வசனத்தை பேசி கலங்கடித்த கர்ணனை காண்பது எப்போது? செவாலியர் சிவாஜி கணேசன் அவர்களே, நீங்கள் பிறந்ததே நடிப்பால் இந்த நாளில மக்களை நாளெல்லாம் பயப்படுத்தத்தானே. உம் நடிப்பு கடலில் முத்துக்குளித்தே கரை சேர்கின்றனர் அடுத்த தலைமுறையினர். ஆல மரம் என நீங்கள் இருந்ததால் நடிப்பு விழுதுகள் நாளும் பெருகுகின்றன. நீங்கள் தந்த நடிப்பு என்னும் அட்சய பாத்திரமாம் அமுத சுரபியில் இருந்து வாரிசுகள் வாகாய் நடிப்பு பசியை போக்கி வருகின்றனர். உங்கள் பிறந்த நாள் நடிப்புலகின் சிறந்த நாள். ஆப்லர் ஹெச்டி கனடாக்காக இந்த நினைவு கூறலை பகிர்கிறோம். நினைத்து பார்க்கிறோம், நெஞ்சம் மகிழ்கிறோம். கவிஞர் கலைச்செல்வி புலியூர் கேசிகன்.